Hi hello friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா IBBS PO ல இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட்டா இந்த இந்த திங்ஸ்லாம் வந்து மெயினா நம்ம வந்து நம்மளோட கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு டிப்ஸ் தான் நம்ம வந்து இதல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் வந்து இதல கண்டிப்பா மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IBBS PO ரிசல்ட்ல PO ல ஷார்ட் டீச்சர் ஆயிருக்க எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி கங்கிராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். சோ நீங்க செலக்ட் ஆகலனால அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த IBBS PO-வில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்னால என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதி போகும்போது இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டி அதை மட்டும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சேம் அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் மெயின்ஸ் போய் எழுதும்போது அந்த டாப்பிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிங்னு சொல்லி ஒரு டாபிக் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமல் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதில் எஸ்ஏவை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் டைம்ஸ் காலேஜ் டைம்ஸ்லலாம் எஸ்ஏ வந்து நீங்கள் பென்னில் பேப்பரில் எழுதியிருப்பீங்க. அந்த பென் பேப்பர் இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கீபோர்டை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு எஸ்ஏவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கிறது. ஸோ இது வந்து ரெண்டு டைப்பாக கேட்பாங்க. ஒன்று எஸ்ஏ ரைட்டிங் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. ஸோ இந்த எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங்கில் நம்ம எழுதும்போது என்னென்னத்தெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும், இது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன மேட்ருங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எழுத போகும்போது அது ரெண்டு இது இருக்கும், லெட்டராக இருக்கும் எஸ்ஏவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் எழுத போகிறோம்னு வச்சிங்களேன், நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல் ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா படிங்க. அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நல்லபடியாக புரியுதா, அவங்க கொடுத்துருக்க ஹெட்டிங்கில் உங்களால் வந்து கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினை நல்லா படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது அந்த வேர்ட் லிமிட். கரெக்டாக அவங்க 200 வேர்ட்ஸ் தான் போடணும்னு சொன்னாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 10 வரலாம், பட் ஆனால் அதை மீறி போகக்கூடாது. அந்த வேர்ட் லிமிட்டை ப்ராபபிளாக தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வந்துடக்கூடாது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, அவங்க என்ன ஹெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக படிச்சுக்கணும். ஏதோ அட்வான்டேஜஸ் கேட்குறாங்களா, டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்கலாங்களா, இல்லை எதை பற்றி அவங்க சொல்ல வராங்கன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்துருக்க வேர்ட் லிமிட் நம்மளோட மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம பார்த்த உடனே அடுத்து நம்ம ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, அங்கே உங்களுக்கு ரெண்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு டாப்பிக்கில் உங்களுக்கு ப்ராப்பராக எனக்கு இதை பற்றி ஓரளவு ஐடியா இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெண்டு டாபிக் இருக்குது, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் ஆனால் அவ்வளோவா தெரியாது, பட் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை பற்றி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க இல்லை அதை பற்றி ஏதோ சம்திங் வாசிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கே சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, மைண்டில் தாட் ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு எந்த டாபிக் ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப நல்லா தெரியுமோ அந்த டாப்பிக்கில் தான் நம்ம கை வைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டான ஒரு டாப்பிக்கை எடுத்துட்டோம், அதே போல் அந்த எவ்வளோ வேர்ட்ஸ் பேர் இதெல்லாம் எஸ்ஏயில் இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு ஒரு பேராகிராஃப் எடுத்ததுக்கப்புறம், ஸோ பேராகிராஃபில் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க. பேராகிராஃப் வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பேராகிராஃபாக தான் இருக்கணும். உங்களோட எஸ்ஏ வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எழுத போகிற எஸ்ஏ ரைட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடாது, பேராகிராஃப் பேராகிராஃபாக தான் இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 4 பேராகிராஃப்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஹெட்டிங்கோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்களால் கொடுக்க முடியும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வர அந்த மெயின் பாடி ஆஃப் த எஸ்ஏ வந்து மெயின் ஐடியாவை வந்து அடுத்த ஒரு 2 பேராகிராஃபில் எழுதிடுங்க. லாஸ்ட் பேராகிராஃபில் வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷனை நீங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ரூல் 3 என்ன அப்படின்னா, எஸ்ஏவை வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 பேராகிராஃப் வந்து எழுதுகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் ஓட வேண்டிய 4வது ரூல் என்ன அப்படின்னா, ரொம்ப பேசிக்கான இதுவாக வந்து இப்போ இந்த ஐ கோ டு ஸ்கூல் அப்படிலாம் சொந்த இப்போ இந்த ரொம்ப நம்ம பேசிக்காக இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இதில் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுதான் பாயிண்ட் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடாக மட்டும் எழுதுங்க. அந்த டாப்பிக்கை ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லாமல் இதுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டு த பாயிண்ட் உங்களால் ஓரளவு கிட்டத்தட்ட எழுதுங்க. ஓகேவா? ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி எழுத வேணாம். கொஞ்சம் ரொம்ப பேசிக் இங்கிலீஷை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ மெயினான இது என்ன அப்படின்னா, அந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ்.
ஸோ நீங்கள் அந்த எஸ்ஏ எழுதுறீங்க அப்படின்னா, ஏன்னா அங்கே வந்து ஒரு 150 வேர்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, 150 டு இப்போ 150 வேர்ட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த 150 வேர்ட்ஸில் நம்ம வந்து தேங்கிறதே வந்து ஒரு 20 வேர்ட்ஸ் எழுதி வச்சிடக்கூடாது, ஓகேவா? இல்லை ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு 20 வேர்ட்ஸ் எழுதி வச்சிடக்கூடாது. அந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸை வந்து, ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறதே ரொம்ப கம்மியான லிட்டர்ஸில் தான் நம்ம கேட்டிருப்பாங்க, வேர்ட்ஸில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதிலே ரிப்பீட்டேஷன் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரிப்பீட்டேஷனை அதில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிப்பீட்டேஷனை வந்து அதில் மெயினாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ரிப்பீட்டேஷன் இல்லாமல் அதெல்லாம் பார்த்துட்டு மெயினாக எழுதும்போதும் நம்ம மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற எஸ்ஸே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான திங் என்ன அப்படின்னா, பேசிக் கிராமர் ரூல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்துருக்க மாட்டோம், அதனால் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாகவும் இருக்காது, அதோடய கேட்சப் நமக்கு அவ்வளோவா ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இல்லை, ரொம்ப அதில் திறனாலனாலும் நம்ம எல்லாருமே ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு பேசிக் கிராமர் ரூல்ஸ் இப்போ ஆக்சுவலி படிச்சிருப்போம். ஸோ அந்த பேசிக் கிராமர் ரூலை வந்து ஓரளவு ஒத்து போகிற மாதிரி, பேசிக் கிராமர் ரூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் எழுதுங்க. சென்டென்ஸ் நீங்கள் எழுதுறதில் எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் எழுத போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு இப்போ ஹிந்தி எடிட்டோரியல்லையும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பார்த்தா நமக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. அதில் வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அது மாதிரி நம்ம ஹை லெவல் வெர்காப்ஸ்லாம் போட்டு அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஓரளவு கொஞ்சம் மீடியமாக ஸ்டாண்டர்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேர்ட்ஸை தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்ட்ஸில் எதுவும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்துடாமல் மெயினாக பார்த்துக்குங்க, ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம எஸ்ஏ ரைட்டிங் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த தாட்டை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸ் பர் கவுண்ட் இவ்வளோ வேர்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதை மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை எடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டாப்பிக்கை எடுத்ததுக்கப்புறம் பேராகிராஃபை வந்து அந்த எஸ்ஏவை வந்து ஒரு 3 to 4 பேராகிராஃப் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து இன்ட்ரடக்ஷனை சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு கன்க்ளூஷனை சொல்லிவிட்டு நடுவில் இருக்கிற 2 பேராகிராஃபில் அதோடய மெயின் ஐடியாவை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதுவும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னாலே போதும். நம்ம மெயினாக அதில் மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் எதுவும் எழுதுங்க. வேர்ட்ஸ் பர் கவுண்டை மைண்டில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு 150 வேர்ட்ஸ்னால் ஒரு 160 எழுதலாம், இல்லை 145 வரலாம். அதுக்கு கீழேவும் போயிடக்கூடாது, இல்லை ரொம்ப அதிகமாகவும் எழுதிடக்கூடாதுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ரைட்டிங்லேயும், லெட்டர் ரைட்டிங்னு சொல்லி ஒரு டாபிக் வரும். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஃபார்மல் லெட்டர் கொடுக்குறாங்களா இல்லை இன்ஃபார்மல் லெட்டர் நம்ம எழுத சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மேட்டில், ஏன்னா எல்லோரும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டும் இன்ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டையும் வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க லெட்டர் என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு சொல்லி அதையும் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கிங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபார்முலை சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் படி ஃப்ரம் டு அதெல்லாம் போட்டு எழுதுங்க. இப்போ ஃபார்மல்னால் வந்து இப்போ ஒரு ஹச்ஆருக்கு கொடுக்குறோம், இல்லை வேறு எங்கேயோ ஒரு பெர்மிஷனுக்கு வந்து எழுதுங்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபார்மல். இன்ஃபார்மல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுலாம் வந்து இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஃபார்மல் லெட்டர் கேட்குறாங்களா இல்லை இன்ஃபார்மல் லெட்டர் கேட்குறாங்களான்னு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபார்மேட்டை மெயினாக பிடிச்சி நீங்கள் எழுதிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வர 22 வர எக்ஸாமை போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு சிறப்பாக வருவீங்க நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக அந்த எக்ஸாம் உங்களுக்கானதாக இருக்கும். தேங்க்யூ.